ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி 100 சென்டென்சஸாக இந்த லெசன் 22 மூலமாக கொடுத்துருக்குறோம். அதாவது 22 லெசன்ஸு. இந்த 100 சென்டென்சஸாக நீங்கள் வந்து நல்லா வாட்ச் பண்ணி ரீட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணி நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நிச்சயமாக கூடும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோவில் நாங்கள் இந்த வீடியோவில் இந்த 90 to 100 நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டென்சஸ்ஸு, அப்புறம் வந்து மற்ற கிராமர்கள், அப்புறம் வந்து வார்த்தைகளை எப்படி வந்து ரொம்ப சரியான இடத்துல போடுறது, அப்போ உண்மையான இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது என்ன நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இசிட்டி ஒரு ஃபினரல் அப்படிங்கிற ஒரு இது, இடியம்ஸு, இது இவ்வளோத்தை மிக்ஸ் பண்ணியாக்கும் போட்டிருக்கோம். அதனால இப்ப 92 ஆரம்பிக்கிறோம். 91 பாருங்க. இந்த 91 வந்து ரொம்ப 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 அட்டைகளை மேதை மீது கவிழ்த்து வைக்கவும். அதை ஒரு பக்கம் எழுதியிருக்கு, ஒரு பக்கம் எழுதல. ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க, இல்லை அட்டைகளை எடுத்துக்கிடுங்க. அந்த எழுதாத பக்கம் மேல இருக்குது, எழுதுன பக்கம் கவுந்து கிடக்கு. அதை மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்ப்ரெட் த கார்ட்ஸ் ஆன் த டேபிள் ஃபேஸ் டவுன். இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ரொம்ப சிம்பிளா நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப அருமையா பேச ஆரம்பிச்சிருவீங்க. இது 91. அப்புறம் 92 பார்க்கலாம். 92 பாருங்க. தி லாரி டிரைவர் ஸ்னால்ட் ஷவுட்டட் அட் மீ. இன்ஸ்டிடியூட் ஃபினரல், இது ஒரு இடியம். லாரி டிரைவர், நான் மோதற மாதிரி போயிருக்கிறேன், அப்ப வந்து வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டாப்பா, எத்தனை லாரி போகுது ரோட்ல, அதெல்லாம் போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இது. இது ஒரு இடியமெட்டிக் சென்டென்சஸ். இது வந்து நீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில கூட பார்க்கலாம், பேஜ் நம்பர் 631, எடிஷன் 8, இதில் போய் பாருங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப பொறுக்க எடுத்து இதை போட்டிருக்கோம். சென்டென்ஸு 92, சென்டென்ஸு 93, சென்டென்ஸு 93ல மை பாரோயர், என்கிட்ட கடை வாங்கினவர் கிவ் மீ ஹார்ட் டைம். இதே இதில் கிவ்ஸ் மீ அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ஹார்ட் டைம் அல்லது லீட்ஸ் மீ டு எ ப்ரெட்டி டான்ஸ். கடை வாங்கியவர் தண்ணி காட்டினார், ஷோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது டைரக்ட் மீனிங் ஆகுறோம். இது வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங், லிட்ரல் மீனிங் வந்து சொல்லக்கூடாது, ஃபிகரேட்டிவ் மீனிங் தான். அது தண்ணி காட்டிட்டு இருக்காரு. இது வந்து தண்ணி காட்டுறங்கிறது நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவர் போலீஸுக்கு தண்ணி காட்டுறாரு, இன்னொரு 10 வீட்டு தள்ளி ஒரு உறவினருக்கு தண்ணி காட்டுறாரு, இந்த மாதிரி வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதா. இந்த மாதிரி இடியோமெட்டிக் சென்டென்ஸ் மூலமா நம்ம பேசலாம். இது சென்டென்ஸ் 93, சென்டென்ஸ் 94 பார்க்க போறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் யுவர் ஸ்டோரி, இட் இஸ் நாட் அன் இன். இன்னுன்னா சத்திரம். For you to come and go, my father yelled. Yelled na shouted. எங்க அப்பா கத்துனாரு, என்ன சத்திரம் பாப்பா வந்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. இது ஒரு கொஞ்சம் ஃபியூரியஸா ஆங்கிரியா பேசுறது. இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வந்து ஃப்ளூயன்சி, இந்த மாதிரி சென்டென்ஸ் நாங்க ஏன் கொடுக்குறோம்னா இது ஃப்ளூயன்சிக்காக கொடுக்குறோம். இதுக்கு முந்தின சென்டென்ஸ் அப்படிதான். அந்த இந்த மாதிரி வந்து கொடுத்தாதான் நமக்கு நல்ல லாங்குவேஜ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஸோ இது சென்டென்ஸ் 94, சென்டென்ஸ் 95 பாருங்க. Get me coffee. Didn't you hear me call? I have been crying horse. நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறது காதல விடலையா அப்படின்னு யாருக்கிட்டையும் நீங்க வந்து ரொம்ப கோமா பேசுறது. இந்த கோமா பேசும்போது, இமோஷனலா பேசும்போது, குவஸ்டின்ஸ் கேட்கும்போது, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம ஃப்ளூயன்சி வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும். அதை வந்து பாஸ் விடுறதுக்கு ரொம்ப இது இருக்குது, ஹால்ட் ஆகும். அந்த ஹால்ட்ல இருந்து நம்ம வெளியே வர ஓவர் கம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் நாங்க வந்து ரொம்ப வந்து பொறுக்கி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சென்டென்ஸ் 95, சென்டென்ஸ் 96 பாருங்க. ஹலோ மோகன், இஸ் தட் யூ? வாட் எ ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ், ஆஃப்டர் எ ப்ரெட்டி லாங் டைம் ஐ எம் மீட்டிங் யூ நவ். ஹலோ மோகன், நீங்களா? என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி, நீண்ட நாட்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை, கிராமர்லாம் நாங்கள் வந்து சேர்த்துருக்குறோம். அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இடியோமெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். சென்டென்ஸ் 96, இது கிராமர். இது வந்து ஒரு அதிர்ச்சியா சொல்ற மாதிரி பேசுறது. இது 96, 97 பாருங்க. தி சேல்ஸ் கேர்ல் செக்ட் அவுட் தி ஐட்டம்ஸ் அண்ட் புல்ட் அவுட் எ பில். பீட்டர் ரீச்டு ஃபார் ஹிஸ் வேலட். இந்த ரீச்டு அப்படின்னா அடையிறது, போய் போறது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல முடியல, வேலட்னா மணி பர்ஸ். ஆனா அந்த சேல்ஸ் கேர்ல் வந்து பொருள்களை சரி பார்க்கறாங்க, பில்லை கொடுக்குறாங்க. அந்த பீட்டருங்கிற ஒரு வாங்க அந்த கன்சூமர் இருக்கார் இல்லையா, அவர் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுக்க தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது ரீச் அப்படிங்கிறது. இந்த ரீச்ங்கிறது நிறைய, அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் ரீச் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. இது ஃபிகரேட்டிவ் மீனிங்ல தான் வந்திருக்குது.
அதான் அவர் மணிபாஷா எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது சென்டென்ஸ் 97, சென்டென்ஸ் 98. சென்டென்ஸ் 98 பாருங்க, ஓடிஆர் அப்படின்னு அடட மை போர் சைட்ஸ் யூ ஷுட் ஹவ் சீன் ஷுட் ஹவ் ப்ளஸ் வெர்ப் 3 த ஃபிலிம். இந்த ஃபிலிமை பார்த்துருந்துருக்கணும் நீங்க. இட் வாஸ் ஹிலேரியஸ், இட் வில் டிக்கிள் ஒரு போன்ஸ். நான் ரொம்ப விழுந்து விழுந்து சிரிச்சேங்க, வயலாம் புண்ணாயிட்டுங்க. நீங்க போய் படத்தை பார்த்து அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது சிரிக்க சிரிக்க வச்சு கீழே விழுந்து சிரிக்கக்கூடிய லெவலுக்கு வந்துருவோம். அந்த அளவுக்கு ஒரு ஹியூமரஸ் மூவி அப்படின்னு சொல்றது தான் இது, ஃபன்னி மூவி அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒரு 99. அப்ப பார்க்க போறோம் சென்னை. ஐ கேம் ஓவர் த ஃபிளை ஓவர் ரவுண்ட் த அண்ணா ஸ்டேச்சு பாஸ் த பெட்ரோல் பங்கு அண்ட் த்ரூ த ஸ்ட்ரீட். நான் மேம்பாலம் தாண்டி அண்ணா சிலையை சுற்றி பெட்ரோல் பங்கை தாண்டி தெருவழியை வந்தேன். இந்த ஓவர் அந்த மாதிரி வந்து அந்த த்ரூ இந்த மாதிரி ப்ரிப்பசிஷன்ஸா ரொம்ப எப்படி வந்து ரொம்ப அழகா போடணும் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சென்டென்ஸ் 100, சென்டென்ஸ் 100 பார்க்க போறோம். சென்டென்ஸ் 100 பாருங்க. We had lunch at a restaurant and then walked along the viewers ground. Along na valiyaga, across adu kadandu, through adu moolamaga inda have hasanoda passions da had. Naangal oru unavagathil madhi unavu saapittu vittu viewers maidanam valiyaga vandhom adu along abingra oru preposition. So preposition eppadi payanpadathano, idiomatic expressions eppadi sollano, andha mari vandu english kaaranga pesra mari nama eppadi pesano. இந்த மாதிரி சிரமப்பட்டு இந்த மாதிரி வீடியோக்களை தயார் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிச்சயமா நீங்க வந்து நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ.